இன்றைய மன்னா ஆதியாகமம் 12:7. ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு ஆபிராம் புறப்பட்டு போனான். இன்றைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். எந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் என்றால், கானான் என்கிற தேசத்தை கொடுப்பேன் என்றார். கர்த்தருடைய வாக்கின்படியே புறப்பட்டு போன ஆபிராம் கானான் என்னும் தேசத்தை சென்றடைந்தார். அதுதான் கர்த்தர் அவருக்கு காண்பித்த தேசம், கர்த்தர் அழைத்து சென்ற தேசம். ஒரு சில வசனங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிராம் கானான் ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் மற்ற அனைவரும் கானான் தேசத்தை சேர்ந்தார்கள். அந்த தேசத்தில் சேர்ந்த உடனே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்கிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்பொழுது கர்த்தருக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை ஆபிராம் கட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு சென்ற ஆபிரகாம் எந்த இடத்தை போய் அடைய வேண்டுமோ அந்த இடத்தை போய் சேர்ந்தார். கானான் தான் அவர் அடைய வேண்டிய இடம், அந்த இடத்துக்கு சென்றார். கர்த்தருடைய சித்தப்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் புறப்பட்டு போனபோது சேர வேண்டிய இடத்தில் போய் சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த சேர வேண்டிய இடத்துல சேர்ந்த உடனே கர்த்தர் தரிசனமாகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சேர வேண்டிய சில இடங்கள் இருக்கிறது. நம்மளையும் கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அடைய வேண்டிய இடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அங்கு நமக்கு தரிசனமாவார். வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர், அவர் வழி நடத்த வல்லவர். நீங்கள் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது நீங்கள் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமான போது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் எனக்கு ஒரு பலிபீடம் கட்டு என்று சொல்லவில்லை. ஆனால் ஆபிரகாமே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். கர்த்தர் மேல் ஒரு அன்பின் நிமித்தம் ஆபிரகாம் கட்டினார். உங்களுக்கும் சில ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும். உங்களுக்கும் கர்த்தர் தரிசனமாவார், உங்களுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். அப்பொழுது நீங்களும் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை கர்த்தருக்கு செய்யுங்கள், கர்த்தர் உங்களில் பிரியப்படுவார். ஜெபிப்போமா. தகப்பனே, ஆபிரகாம் வார்த்தையின்படி புறப்பட்டு சென்றபோது அவர் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் நீ சேர்த்திராப்பா. கானான் தேசத்தில் சேர்ந்த உடனே ஆபிரகாமுக்கு தரிசனமானீர், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர். அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி உம்மை தொழுது கொண்டார். எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் சென்றடைய வேண்டிய இடங்களிலே எங்களை போய் நிலைநிறுத்துவீராக. அன்றைய நீர் எங்களுக்கு தரிசனம் ஆவீராக. நீர் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல உமக்கு நாங்கள் பலிபீடம் கட்ட கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை நாங்கள் அங்கே தொழுது கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொரு மக்களையும் நீர் உற்சாகப்படுத்தும். நாங்கள் அன்பு நிமித்தம் உமக்கு பலிபீடம் கட்டணும் அப்பா. நீங்கள் கேட்காமலேயே நாங்கள் உங்களுக்கு செய்யணும். நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்குரியதை கொடுக்கணும். நீங்கள் கேட்காமலேயே உங்கள் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளணும். கிருபை தருவீராக. ஒவ்வொருவர் மீதும் ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வரட்டும். இந்த நாள் அவங்களுக்கு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே, அவங்க சென்றடைய வேண்டிய இடத்துக்கு நீர் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யப்போகிறக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.